இயர்ஸ் இது உங்களுக்கான சேனல், ஈஸியாக படிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்துகிட்டே இருக்குது, எஸ்பெஷலி டென்த்து. இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லேருந்து சாப்டர் 8ல் எக்ஸஸ் 8.1ல் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்க போகிறோம், ஒரு 5 மார்க் சம் பார்க்க போகிறோம். என்ன சம்? இந்த டென்த்து சம் தான் பார்க்க போகிறோம். 8.1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸி தான், பட் கேல்குலேஷன்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும். கேல்குலேஷன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா சம்ஸுமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த சம் பாருங்களேன், நம்ம இந்த மாதிரி பார்க்க வேண்டாம். என்னென்னா, என்ன டேப்லர் காலம் கொடுத்துருக்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேப்லர் காலம் வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஏற்கனவே நான் உங்களுக்கு கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போ 2 கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா, ஒன்று வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரோ வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம், இது வந்து எஃப்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இது ஃபுல்லாக எக்ஸ், இது ஃபுல்லாக எஃப்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கொஷின் எதுவுமே நம்ம படித்து பார்க்கல. ஸோ இதிலேருந்து எப்படி போடலாம்னா, எக்ஸ்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்னு வச்சுக்கோம், செகண்ட் என்ன எஃப், இப்போ எஃப் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இங்கேயே போட்டு காமிச்சிட்டிங்கன்னா இங்கே நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். இங்கே நான் இங்கே போடலைன்னா, ரெயின்ஃபால் இன் எம்எம், நம்பர் ஆஃப் பிளேசஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும், சரிங்களா? நீங்கள் கிவனில் இந்த டேப்லர் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர்ஸ் எழுதி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் என்ன, எஃப் என்ன? எக்ஸ் என்ன பாருங்கள், 45. இப்படி கொடுத்துருக்கறத இப்படி நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சொல்ல போகிறேன். இந்த சம் அப்புறம் என்ன இருக்குது, 50 இருக்குது, அதுக்கு கீழே இப்போ 50 போட்டுக்கலாம். 55, 60, 65, 70 அப்படியே நான் போட்டுக்கிட்டோமா, 55, 60, 65, 70, ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 513 என்ன இருக்குது, அதுக்கு நேராக என்னென்ன கொடுத்துருக்குறாங்களோ எழுதிக்கலாம். 4, 9, 5, 4. ஓகே, இந்த 2 டேப்லெட் கூட அவங்க கொடுத்துட்டாங்க, அதை நம்ம அப்படியே போட்டாச்சு. மீதி இருக்கிறதெல்லாம் எப்படி பண்ணலாம்னா, இந்த மாதிரி உங்களுக்கு 2 பாக்ஸ் கொடுத்தாலே என்னென்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒன்று எக்ஸ், இன்னொன்று எஃப்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது டி, டி ஸ்கொயர், எஃப்டி, எஃப்டி ஸ்கொயர், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? டி டி ஸ்கொயர் ஒரு பேர், எஃப்டி எஃப்டி ஸ்கொயர் ஒரு பேர், 2 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். இதுதான் நம்ம அடுத்தது போட போகிறோம், சரிங்களா? இப்போ என்ன சொன்னதுனால அடுத்தது என்ன போடணும், எக்ஸ் எஃப் போட்டதுக்கு அப்புறம் என்ன போடலாம், டி போடணும், டி. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், டி ஸ்கொயர், அப்புறம் எஃப்டி எஃப்டி ஸ்கொயர், எஃப்டி எஃப்டி ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சுங்களா. இப்போ டிக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஏ, அந்த ஏனா என்ன, எக்ஸ்னா நமக்கு தெரியும், ஏனா என்னன்னா எக்ஸில் கொடுத்துருக்கறது சென்டர் வேல்யூ என்னன்னு பாருங்கள். சென்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், 1 45, 1 70, ரெண்டுத்தையும் அடிச்சிட்டோமா? நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், அதனால தான். இப்போ 50, 65 வந்து வந்துருச்சுங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், 1 55 இருக்கணும், இல்லை 60 இருக்கும், இதுதான் ரெண்டுத்துக்குமே சென்டரு. இப்போ 5 இருக்கிறது எடுக்க வேண்டாம், எப்பயுமே நம்ம 0 இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 60 வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், இங்கே ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ 60 வந்து நம்ம இங்கே ஏன்னு எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க, எக்ஸ் மைனஸ் 60 அப்படிங்கிறத. இப்போ ஒன்றுனா நம்ம இங்கே போட்டுக்கலாமா, எக்ஸ் என்ன இங்கே நமக்கு 45. இப்போ 45 - 60 ஏன் நான் இதை போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் அவசர அவசரமாக போட்டாலும் அந்த கேல்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு மிஸ் ஆகாது. எங்கேருந்து எடுத்து போடுறேன்னு தெரியுதுங்களா, 60 - 60. இங்கே ஃபஸ்ட் நம்பரும் அந்த இந்த நம்பரும் மைனஸ் பண்ணுறேன், 70 - 60. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் மிஸ் ஆகாது. அதனால தான் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வரும், இப்போ நீங்கள் ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாமா, -15, -10, -8 பெரிய நம்பருக்கு முன்னாடி, -5. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க. 60 - 60 வந்து 0, இது என்ன வரும் நமக்கு 5, இது வந்து 10. ஸோ இதை நம்ம போட்டாச்சு, போட்டாச்சு தானே. நான் ஏன் இதை இது போடாமல் கூட நீங்கள் போடலாம், பட் உங்களுக்கு கேல்குலேஷன் மிஸ் ஆகும், உங்களுக்கு ஈஸியாக சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை போட்டு காமிச்சிருக்கேன், புரியுதுங்களா? 45 - 60, 50 - ஒவ்வொரு நம்பரை இங்கே மைனஸ் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது என்ன, டி ஸ்கொயர். டி ஸ்கொயர்னா என்ன, இந்த டிஎஃப் ஃபுல்லாக, இப்போ இதுதான் டி, இந்த டிஎம் வந்து ஸ்கொயர் பண்ணி போடணும். 15 ஸ்கொயர் என்ன, 10 ஸ்கொயர் என்ன அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. டி ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்போ எல்லாத்தையும் நான் ஒன்றுனா போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். மைனஸ்னு இருக்குது, இங்கே மைனஸ் போடலி அப்படின்னு கேட்காதீங்க. -15 - -15 வந்து நமக்கு என்ன வரும், ப்ளஸ் ஸ்கொயர்னாலே நமக்கு இங்கே மைனஸ் வராது, எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்கும். அடுத்தது என்ன, எஃப் டி. எஃப் எங்கே இருக்குது, எஃப் இது, டி வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். அப்போ எஃப்யும் டியும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போகிறோம். எஃப் என்ன, 5 × 15 வந்து ஆன்சர் என்ன, 75ங்களா? சிம்பிள் வந்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -75 போட்டுக்கலாம், புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி 13 × -10 என்ன, -130, 4 × -5 - 20. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், நான் என்னென்ன நம்பர் போடுறேன் அப்படின்றத பாருங்கள். 4 × 10 = 40. முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ அடுத்தது என்னென்னா, எஃப் டி ஸ்கொயர். இதுதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற இடமே, என்ன இங்கே எஃப்
டி ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது, எஃப்பையும் டி ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும் சரிங்களா. இந்த காலமையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணுற போடுறது தான் எஃப் டி ஸ்கொயர். எஃப்பையும் டி ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க, 5 × 225 மல்டிப்ளை பண்ணி போடுங்க, டைம் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. 13 × 100 என்ன, 13 அப்படியே போட்டுக்கலாம், 100ன்றதுனால 2 0 போட்டுக்கலாம். 4 நீங்கள் வந்து இந்த ரெண்டு கையை இப்படி வச்சுக்கிட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. 4 × 25 போட்டுக்கலாங்களா. அப்புறம் என்ன, 9 × 0, 5 × 25 அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இப்படி கை வச்சு போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா நடுவில் வந்து இந்த ஸ்கேல் வச்சுக்கோங்க. இப்போ இது இந்த காலம் வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது, இந்த காலம் விட்டுருங்க. எஃப்ஐயும் டி ஸ்கொயர் என்ன பார்க்க போகிறோம், எஃப்ஐயும் டி ஸ்கொயர். அப்போ இந்த காலம் வந்து நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். நடுவில் நீங்கள் ஒன்று தப்பு பண்ணிட்டீங்கனாலும் ஃபுல்லாக வந்து தப்பாயிடும். அதனால தான் ஸோ எஃப் டி கண்டுபிடிச்சாச்சு, எஃப் டி ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னென்ன இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு நமக்கு ஃபார்முலா என்னென்னா, சம்மேஷன் எஃப் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எஃப் டி பை என் த ஹோல் ஸ்கொயர். இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஸ்கொயரை வந்து நம்ம இங்கே ப்ராக்கெட் போட்டு போடுறவங்க தான். எஃப் டி ஸ்கொயர் வேறு, எஃப் டி ஹோல் ஸ்கொயர் வேறு. இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஹோல் காஸ் சரிங்களா. இப்போ என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும், என் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு தெரியணும். என்னென்னா என்ன, இந்த எஃப்போட வேல்யூ தான் என்ன, என் அப்போ இது டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணி இதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். என் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கலாம், சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர். எஃப்டி எங்கே இருக்குது, அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுவும். அதுக்கப்புறம் எஃப்டி இதையும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மூணு காலம் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே உங்களுக்கு ஆட் பண்ணி போட்டு காமிச்சிட்டா இப்போ இதை அப்படியே நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ ஃபார்முலா பாருங்கள், ஸ்கொயர் ரூட் இருக்குது, ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர், எஃப்டி ஸ்கொயர் என்ன, இது 3050 3050 டிவைடட் கொடுத்துருக்காங்க. டிவைடட் என் என்ன நமக்கு 14 தெரியும். ஸோ 40 மைனஸ் எஃப்டி என்ன நமக்கு, மைனஸ் 160 பை என் வந்து 40 த ஹோல் ஸ்கொயர். இதை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுடணும் சரிங்களா. இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டு, இந்த 0 0 நம்ம கேன்சல் ஆகுமா, ஸோ 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 0 0 இங்கே 4 4 வந்து 16 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன இருக்குது, நமக்கு கேன்சல் இருக்குது, 3 0 5 4 மைனஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. கீழே வந்து நமக்கு டினாமினேட்டரில் ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்களா. அதே ஸ்டெப்பு தான் நான் இங்கே மேலே போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ இது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கேன்சல் ஆகலைனாலும் நீங்கள் பாயிண்ட் வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். 7 4 28 வருமா, பேலன்ஸ் 2. 5 4 20ங்களா, 6 4 24. அப்போ 6 4 24 பேலன்ஸ் 1 இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கேல்குலேஷன் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. இது தெரியும், எல்லாருக்குமே இது தெரியும். அப்போ இந்த மாதிரி போடுங்க, 7 4 28 ரிமைனிங் 2 5, 6 4 24. எது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்றது போடுங்க. நான் ரெண்டு கேல்குலேஷனுமே உங்களுக்கு சொல்கிறேன். பாயிண்ட் வச்சதுக்கப்புறமா இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம். அப்படின்னா 2 4 8 வரும் நமக்கு. திரும்பவும் 2 ஒரு முறை பாயிண்ட் சேர்த்துச்சா போதும், திரும்ப நம்ம எத்தனை ஜீரோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இங்கே 5 4 20 வந்துருங்க. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு, 0. என்ன ஆன்சர், இப்போ நமக்கு 76.25. அந்த ஆன்சரை நம்ம இங்கே எழுதிக்கலாம், 76.25 மைனஸ் மைனஸ் 4 ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன, 4 4 என்ன 16. அப்போ மைனஸ் வராதுங்களா, வெறும் 16 தான். இப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மைனஸ் பண்ண போகிறோம். இந்த மைனஸ் உங்களுக்கு தெரியுங்களா, ஆர்டினரி மைனஸ் கிடையாது இது, இந்த மைனஸ் தெரியுதான்னு பாருங்கள். பாயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வைக்க தெரியணும். 76.25 இருக்குங்களா, இப்போ இது வெறும் 16 இருக்குது. இப்போ நம்ம எப்படி வச்சுக்கலாம், 16.0 கூட வச்சுக்கலாமா, இல்லை 16 பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுக்கணும். 0 0 போட்டு இப்போ நீங்கள் அதை மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். 2 5 0.6 சிக்ஸ் போச்சுன்னா இல்லை 0, 7 1 போயிடுச்சுனா இல்லை 60 தெரியுங்களா. அப்போ 60.25 இந்த இது வரைக்கும் எல்லாரும் போட்டிருங்க. இந்த லாஸ்ட் ஸ்டெப் தான் எப்படி நமக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாது. இந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கே ஒரு 5 மார்க் இருக்குது, ஒரு எக்ஸசைஸ் இருக்குங்களா, ஸ்கொயர் ரூட்னு ஒரு எக்ஸசைஸ். இந்த ஸ்டெப்லேருந்து இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் டேபிள் தெரியும், என்னென்ன ஸ்கொயர் ரூட் டேபிள், 1 ஸ்கொயர் என்னென்ன 1, அதே மாதிரி 2 ஸ்கொயர்னா 4, இது தெரியுங்களா நமக்கு. இப்போ நமக்கு இங்கே என்னென்ன இருக்குது, 16 இருக்குது,
ஃபைவ் ஃபைவ்ஸா 25, 6 6ஸா 36, இது நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டலாம். 88ஸா 64, 99ஸா 81, இது நமக்கு தெரியுமா? இப்போ 60 அப்படிங்கிறது எங்கே இருக்குது? 64 எயிட்டுக்கும் செவனுக்கும் நடுவில் இருக்குது. இது புரியுதா? பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். 60 அப்படிங்கிறது 64க்கு முன்னாடி தான் இருக்குது, சரிங்களா? அப்போ 7 பாயிண்ட்டில் தான் சம்திங் நமக்கு ஆன்சர் வரும் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போ 7 பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 60னா என்ன? இதுக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர், இங்கேருந்து இங்கே லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, இங்கேருந்து இது பக்கத்துலேயே இருக்குது. அப்போ என்ன, 7.5க்கு மேலே வருமா? 7.5க்கு மேலே வரும் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் நமக்கு 25னு ஆன்சர் முடிஞ்சிருக்காங்க. 25னு ஆன்சர் முடிஞ்சால் லாஸ்ட் நம்பர் நமக்கு 5னு வரும். நீங்கள் இங்கே நமக்கு எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கிட்டால், நம்ம இங்கே 7னு போட்டுக்கிறேன். என்னென்னா, புக்கில் வந்து உங்களுக்கு 7.76னு ஆன்சர் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டூ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? பாருங்கள், நல்லா 64 இங்கே 16 கொடுத்துருக்காங்க. அப்போ 7க்கும் 8க்கும் நடுவில் தான் 60.25ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. 49க்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ 7.5க்கு மேலே எடுத்துக்கலாமா? 7.58னு இருக்குது. அப்போ இதுக்கு மேலே தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போ 7 பாயிண்ட் அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். 5க்கு மேலேனா ஏதாவது ஒரு நம்பர் போட்டோங்க நீங்களே. இங்கே 25னா 5 5ஸாக 25ல முடியுன்றதுனால நான் லாஸ்ட் நம்பர் 5 போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த நம்பர் போட்டாலுமே அது கரெக்ட் தான். நீங்கள் 7 பாயிண்ட்னு போட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டுன்னு கொடுங்க. நான் ஏன் அந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்கிறேன்னா, இங்கே இருந்து ஒரு ஸ்டெப், இந்த ஸ்டெப்லேருந்து நீங்கள் லாஸ்ட் ஸ்டெப் போடுறதுக்கு வந்து ஒரு 5 மார்க், இதுலேருந்து இந்த ஸ்டெப் போடுறதுக்கே நீங்கள் ஒரு 5 மார்க் அளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ முடிஞ்சதுன்னா நீங்கள் பைஹார் பண்ணிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ட்ரிக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, ரிப்பீட்டட் சம்ஸ் தான் கேட்க போகிறாங்க. நமக்கு இப்போயே தெரிஞ்சிட்டு பாருங்க, 60.25 லாஸ்ட் 25 இருக்கிறதுனால நீங்கள் 5னு போட்டுக்கலாம். 2வையும் 5வையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 7. அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 60னா 7ல வரும். அப்போ 7.75ன்றதை நீங்கள் ஆன்சர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். சொன்ன மாதிரி இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் ட்ரிக்ஸ் நான் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். இந்த சமயம் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த டேப்லர் காலம் பார்க்கணும் ஒன்று, அடுத்தது ஃபார்முலா 2, தேர்டு வந்து இந்த லாஸ்ட் ஸ்டெப். இது மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக 5 மார்க்ஸ். ஸோ தேங்க்யூ. இது உங்களுக்கான சேனல், ஈஸியாக படிக்கலாம்.